உலகத்தின் மக்களின் வரைக்கும் வணக்கம் நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்தியாவில் நம்ம பார்க்கக்கூடிய நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு கண்ணதாசன் அவர்கள் கண்ணதாசன் அவர்களை பத்தி பார்க்க போறோம் பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் என்னென்னு பார்க்க போறோம் அதுக்கு மட்டும்தான் பார்க்க போறோம் இது வந்து பாட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாவது ஆப்டர் கீழே இருக்கு ஆல்ரெடி நம்ம நா பீச்சமூர்த்தி அவர்கள் மருதகாசி அவர்கள் அப்படின்னு ஒரு தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போறது கண்ணதாசன் அவர்கள் கண்ணதாசன் அவர்களை பத்தி பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய பாட புத்தகத்தில் மலைப்பொழிவு மற்றும் கால கணிதம் அப்படிங்கிற இடம்பெற்றிருக்கு பழைய பாட புத்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணதாசன் கவி இன்பம் மற்றும் விடுதலை விளைத்த உரிமை உரிமை அப்படிங்கிற

இயற்பெயர் கண்ணதாசன் அவர் வந்து அவருடைய இப்படி கவிதையினுக்காக அவர் வைத்த பேர் தான் கண்ணதாசன் சரி இவர் கவியரசு கண்ணதாசன் அப்படிங்கிற மாதிரி சிறப்பு பேர் இருக்கு ஸோ கவியரசு கண்ணதாசன் அப்படின்னு தான் அவர் சொல்லுவாரு சில பேருக்கு தான் சொல்லுவாங்க இல்லையா சில பேர் எல்லாம் டக்குன்னு யோசித்தாலே அப்படியே கவிதையாக வந்து கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு கரெக்டான எக்ஸாம்பிள் அப்படின்னு கண்ணதாசன் அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதை நம்ம பாடல் திரைப்பட பாடல்களை மிகச்சிறந்த அந்த காலகட்டத்தில் இவரது பாடல் வரிகள் இல்லை என்றால் தத்துவ பாடலும் சரி பொது உடைமை பாடல்களும் சரி இல்லை காதல் பாடல்களும் சரி திரையுலகல் வந்து அப்படியே கட்டி போட்டவர் கண்ணதாசன் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஸோ அவர் வந்து இருக்கக்கூடிய இலக்கிய நடையில என்னென்ன விருதுகள் பெற்றிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதினத்துல அவர் சேரமான் காதரி அப்படிங்கிற ஒரு புதினத்துக்கு அவர் என்ன விருது பெற்றாரு அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பாரு வருடம் ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு புத்தகத்துல இடம்பெற்றிருக்க குறிப்புகள் மட்டும் தான் கொடுத்திருக்கோம் மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் குறுங்காவியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டனத்து ஆதிமந்தி மாங்கனி இயேசு காவியம் அப்படிங்கிறது புகழ் பெற்றது இயேசு காவியம் மற்றும் கள்ளக்குடி மகா காவியம் தைப்பாவை இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்கட் ஒன்னு ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப ஈஸி அவர் எழுதின திரைப்பட பாடல்களையே நம்ம ஷார்ட்கட் கட் வச்சிடலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏசு காவியம் ஏசு காவியம் ஏசு வந்து சிலுவையில சிலுவையில் அரைஞ்சிட்டு போகிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஒரு திரைப்பட பாடலை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ஷார்ட்கட் கட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு நிறைய பாட்டு இருக்கு அதுல இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கிய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஸோ அந்த பாடல் வரிகளை உங்களுக்கு நான் ஒரு தடவை சொல்லிடுறேன் பாடிடுறேன் உங்களுக்கு மறக்கவே மறக்காது என்ன பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பாட்டு என்ன பாட்டு அதே தான் ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா வீடு வரை உறவு வீதி வரை மனைவி கா பிள்ளை கடைசி வரையாரு அதேன்ட்டு இங்கே பாடுற அப்படின்னா இவர் எழுதின மிக முக்கியமான பாடல் ஸோ அந்த பாடலில் ஆடி ஆட்டம் ஆரம்பிக்கது இல்லையா ஸோ இயேசு காவியம் அதில் அவர் சிலுவையில் அறிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த அதெல்லாம் அந்த அந்த பாடலில் இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா அதாவது ஒரு கல்லறைக்கு போகும்போது அந்த பாட்டு வரும் அதனால தான் அது ஆடி ஆட்டமண்ணுங்கிறதா ஆட்டணத்து ஆதிமந்தி ஆட்டணத்து ஆதிமந்தி அதே நேரத்தில் மாங்கனியில் இருக்கக்கூடிய மிக பிரசித்தி பெற்ற ஊர் கள்ளக்குடி ஸோ மாங்கனி கள்ளக்குடி தைப்பாவை அவருக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுத்துட்டாங்க இயேசுக்கு அதான் ராச தண்டனை ஸோ ராச தண்டனை என்பது கம்பர் அம்பிகாவதி வரலாற்றை கூறுது இந்த ராச தண்டனை அப்படிங்கிறது நான் ஏசு காவியத்தோட கம்பேர் பண்றேன் ராச தண்டனை என்பது கம்பர் அம்பிகாவதி வரலாற்றை வைத்து அவர் படைத்தது ஸோ இது எல்லாமே ஆயிரம் ஆயிரம் நல்லது செஞ்சாலும் இயேசுவை என்ன சிலுவையில் தான் அரைஞ்சிட்டு போறாங்க ஸோ ஆயிரம் தீவு அங்கேயர் கண்ணி ஞாபகங்க கடைசியில் வேலுங்குடி திருவிழாவில் தான் இந்த மாங்கனிகை கிடைக்கிது அப்படின்னு வச்சுக்கோங்க முடிஞ்சு போச்சா பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கும் வரிசையாக இருக்கும் அவர் எழுதின பாடல்கள் அவ்வளோ இருக்கு இந்த பாடல்கள் முத்தான முத்தல்லவோ வரும் முத்தல்லவோ அந்த பாட்டு ஸோ அதான் முத்தான முத்தல்லவோ மிதந்து வரும் முத்தல்லவோ அப்புறம் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா மறக்க மாட்டீங்க ஆடி அடங்கும் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ அது வந்து உங்களுக்கு தெரியும் கண்ணதாசன் அவர்கள் எழுதின மிக முக்கியமான பாடல் ஸோ ஆயிரத்தில் ஒருவன் அந்த படத்தில் வந்து வந்துள்ள பாடல் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் அந்த பாட்டு அதே நேரத்தில் இவர் எழுதின புகழ்பெற்ற கட்டுரை கடைசியில் போகும்போது அப்பாடியோ இந்து மதம் தாங்க சிறந்தது அப்படின்னு ஒரு நூல் எழுதினாரு அதான் அர்த்தம் உள்ள இந்து மதம் இவர் இவர் பணியாற்றி இதழ் இவர் உருவாக்கின இதழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்றல் தென்றல் திரை சண்டமாரதம் முல்லை கண்ணதாசன் கடிதம் தமிழ் மலர் இதெல்லாம் இவர் உருவாக்கின இதழ்கள் இதெல்லாம் மறந்துடாதீங்க கடைசியாக இவர் இருக்கக்கூடிய சிறப்புகள் அப்படின்னு வரிசையா பார்த்தலாம் நல்லா கொஞ்சிக்கங்க கவி அதாவது தமிழக அரசவை கவிஞராக முதல் முதலில் இருந்தவர் கேட்டால் நாமக்கல் கவிஞர் இவரும் அரசவை கவிஞராக இருந்திருக்கிறார் அதில் மாற்று கருத்து கிடையாது ஸோ இது ரொம்ப முக்கியம் தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர் முதன் முதலில் அரசவை கவிஞராக இருந்தவர் நாமக்கல் கவிஞர் அதுக்கப்புறம் மாற்றம் எனது மானிட தத்துவம் என பாடியவர் கண்ணதாசன் அவர்கள் பாட்டுப்பறவை அப்படின்னு இவருக்கு ஒரு சிறப்பு பேர் கவியரசு கண்ணதாசன் அப்படிங்கிற மாதிரி பாட்டுப்பறவை அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு அதே நேரத்தில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை பாடியிருக்கிறாரு மத்திய மாநில அரசுகள் விருதுகளும் சாகித்ய அகாடமி விருதும் பெற்றிருக்காரு அண்ணாமலையார் நினைவு பரிசுகளையும் இவர் பெற்றிருக்காரு கிட்டத்தட்ட இருபதாம் நூற்றாண்டில் தமிழ் கவிஞர்களுள் இவருக்கு தனி இடம் உண்டுங்க இப்போ வரைக்கும் இல்லை எப்போதுமே அவருக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷல் இருக்குது அவரை மாதிரி பாடல் வரிகளை ஏற்றுவது கடினம் அது ரொம்ப முக்கியம் அப்புறம் வாழ்க்கையும் வாழ்க்கையை பற்றி சிந்தனையும் பா கவிதைகளையும் நிறைய எடுத்திருக்காரு இதில் முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கலங்காதிரமனைமை என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியராக அறிமுக ஆகியிருக்காரு மற்றபடி காவியங்கள் கவிதைகள் கட்டுரைகள் நிறையா பண்ணியிருக்கிறாரு இது உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது இயேசுவின் வாழ்க்கை காவியத்தில் இயேசு காவியம் ராசதந்தனை அப்படிங்கிறது க கம்பர் அம்பிகாவதி அது அவங்கள பற்றி மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க சரிங்களா கம்பர் வாழ்க்கை சம்மந்தப்பட்டது ராஜா தந்தனை இயேசுகாவிங்குற இயேசு சம்மந்தப்பட்டது மேற்கொள்கை இதுக்கு ஒவ்வொரு பாடலும் இருக்குது நான் முடிஞ்சால் இந்த சைடு ஒவ்வொன்றுக்கும் பாடலை சொல்லிடுறேன் இதில் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா அப்படின்னு இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பம் நதிவெல்லம் காய்ந்து விட்டால் நதிவெல்லம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றமின்றி வேறியாளமா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் இந்த வாழ்க்கை வந்து ஒவ்வொருக்கு ரொம்ப பொருந்தும் அவர் என்ன சொல்லியிருக்காரு நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அதுதான் உண்மையில நடந்துகிட்டு இருக்கு அவர் கவிதை நடையில வாழ்ந்துகிட்டு தான் இருக்கார் அடுத்து எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று கூறியவர் அவர் தான் பொது உடைமை கருத்துக்களையும் கொண்டு வந்திருக்கார் இப்போ இதுல மிக முக்கியமாக இதை விட பாடல் லைன்ல புதிய பாட புத்தகத்துல இதுல புதிய பாட புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் நான் அது சொல்றேன் காப்பிரைட்ஸ் இஷ்யூ இல்லைன்னா அப்பப்ப அந்த பாட்டை வந்து நான் கொண்டு வந்துடுறேன் அப்படி இல்லைன்னா பாடல் வரிகளை கீழே கொடுத்துட்றேன் எல்லாம் திரைப்பட பாடல்கள் முக்கால்வாசி இதில் செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன் வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன் இது ரொம்ப முக்கியம் கண்ணதாசன் அவர்கள் தமிழ் உணர்வுக்காக எழுதியது இருந்தாலும் ஒரு தடவை நீங்க வாச்சிருங்க சரிங்களா முக்கியமானது வாழ்வியல் சிந்தனைகள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது லைன் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது என்னது வாழ்க்கை ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றாலோடுவதில்லை எதையும் தாங்கும் இதையும் இருந்தா இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் கலக்கமா கலக்கமா அதே பாட்டு தான் மனதிலே அடுத்த பாட்டு பசுமை நிறா மாணவர்களே இதுவும் திரைப்பட பாடல் தான் பசுமை நிறைந்த நினைவுகளே பாடித்திருந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம் நாம் பறந்து செல்கின்றோம் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் தேனே பொன் மானே சமாளிச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து குழந்தை இது தெரியும் முத்தான முத்தல்லவோ முத்தல்ல வரும் முத்தல்லவோ தந்த பார்த்துக்குங்க சின்னஞ்சிறு சிறகு கொண்ட ஒரு தடவை வாட்சிங்னாலே போதும் அந்த பாட்டு ஞாபகம் வந்துட்டாலே உங்களுக்கு வந்துடும் அடுத்து பொது உடைமை பொது உடைமை ஆல்ரெடி பார்த்ததுதான் சோ எல்லோரும் எல்லாமும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொதுவுடைமை இது அவர் எழுதின மிக முக்கியமான ஒரு பொது உடைமை கருத்து பாடம் அடுத்ததாக ஓசை நயம் ஓசை நயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஓசை ஓசையிலே வருவோம் பாருங்களேன் ரொம்ப ஈஸி தான் நம்ம பொங்கல் திருநாளை கொண்டாடுற மாதிரின்னு பார்த்துக்கோங்களேன் காலை ஓசை களத்து மணி நெல்லோசை வாழை இளையோசை வஞ்சியற்கை வளையோசை தாழை மடலோசை தாயர் தயிர் மத்தோசை கோழி குரலோசை குளவியர் வாய் தேனோசை எல்லாமே ஓசை ஓசை முடியுது ஓசை நயம் அடுத்ததாக சொல்லாட்சி சொல்லாட்சி கண்ணதாசன் எழுதின மிக முக்கியமான தத்துவ பாடல்ல கண்டிப்பா இடம்பெற்றிருக்கும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இந்த பாடல் நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க இப்ப நான் பாடுறேன் கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே மைண்ட்ல வந்துரும் பாருங்களேன் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் அயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பண்பாகும் கரெக்டா ஆறு யாரு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு அதேதான் அந்த பாடல் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் விடுதலை விளைத்த உரிமை இது பழைய பாட புத்தகம் ஒரு தடவை வாட்சாலே போதும் ரொம்ப முக்கியம் கிடையாது சரிங்களா அவ்வளோதான் கனதாசன் அவர்களை பார்த்துட்டு வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு இதில் ஒரே ஒரு பாடல் மட்டும் அதாவது திரைப்பட பாடல் இல்லாமல் ஒரு பாடல் இருந்துச்சு அதை நான் உங்களுக்கு அப்படியே ஃப்ளோவில் அடுத்தது கடைசியில் சொல்லிடலாம் இருந்தேன் அதையும் சொல்லிட்டானே முடிஞ்சு போச்சு அது ரொம்ப முக்கியம் அது வந்து ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்டது தமிழர்கள் இருக்கக்கூடிய சம்மந்தப்பட்டது அது ரொம்ப முக்கியம் புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க அதையும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா இதெல்லாம் சொல்லியாச்சுல எஸ் தமிழ் உணர்வுக்கு கீழே இருக்கும் பாருங்க கதிர்வெடுத்து சூடேற்ற முதுமைமுக நிலப்பரப்பில் முதற்பரப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் வருமுன் வளர்த்த தமிழனங்கே சரிங்களா கிட்டத்தட்ட உங்களுக்கு கதிர் அந்த கூடிய அந்த செங்கதிர்களை அவர் வந்து சொல்றார் அவர்கள் பாடல்கள் இவ்வளவு தாங்க வேற ஒன்றுமே கிடையாது ஸோ இந்த ஷார்ட் நோட்ஸ் அப்படியே புத்தகத்தில் இருக்குது சரிங்களா புத்தகத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அடுத்து இருக்கிறாங்க டக்கு டக்குன்னு பார்த்துட்டு அவங்களே நம்ம பார்த்துட்டோம்னா பார்ட்சியில் சீக்கிரம் முடிக்க போகிறோம் மீன் சொந்திக்கிறவங்களுக்கு விளையாடுறது உங்களுக்கு அன்பு சொல்கிற கார்த்தி ஒரு சொல்ல மறந்துட்டேன் தயவு செஞ்சு இந்த புக்கு வந்து ஆர்டர் பண்ணுறவங்க கொரியர் சார்ஜ் ஒரு ஃபிஃப்டி ருப்பீஸ் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொல்லலை அதனால் எல்லாேருமே எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறீங்க சரி அதை நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறதுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்குள்ளே ஃபாலோ பண்ணிட்டீங்க இது வரைக்கும் சென்ட் பண்ணிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமே சென்ட் பண்ணுறவங்க சோ தயவு செஞ்சு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் சேர்த்து சென்ட் பண்ணுங்க சரிங்க தேங்க்யூ தங்கியூ சோ மச் மீண்டும் சந்திக்கலாம் சந்திக்கு வர உங்களுக்கு உங்களுக்கு அன்பு சோதனை கருத்துக்கு நன்றி வணக்கம்